தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அவனோற்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், இந்தோச்சா மேல்நிலைப்பள்ளிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் மற்றும் ஆசிரியர்களுடைய நற்கருத்துக்கள் நிறைவேறவும் மாணவர்களின் நற்படிப்பிற்காகவும், பிரிட்டோ ராணி ஜாய் ஸ்ரீ குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருக்கவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பாக அமையவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், கோதாவரி லூர்துமரி முதலாம் ஆண்டு நினைவாக அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அல்போன்ஸ் லிகோரி நல்ல உடல் நலத்திற்காகவும் மற்றும் செல்லப்பன் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், வின்சன் ஜோசப் குழந்தைசாமி அலங்காரமரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், கபிரியேல் வியாகுலமரி இவருடைய குடும்பத்திற்காகவும், குறிப்பாக வியாகுலமரி பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் இறை ஆசீர் வேண்டியும், பில்லியனூர் இம்மாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி நன்றியறிதலாகவும், ஆசிரியர்கள் பணியாளர்கள் மாணவிகளுடைய நலனுக்காகவும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முழு தேர்ச்சி பெறவும், ஜெசிந்தா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நன்றியறிதலாகவும், கல்வி வளர்ச்சிக்காகவும், ஆசிரியர் பணியாளர்கள் மற்றும் மாணவிகளுடைய நலனுக்காகவும், தீப ஒளி உயர்நிலைப்பள்ளி தொண்டமானத்தம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் பாதுகாப்பிற்காகவும், அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் பணியாளர்களுடைய நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறுவோம். இந்த திருப்பலியிலே இறைவனை எரிஞ்சு கொண்டாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, மாந்தர் அனைவரையும் மீட்க விண்ணக புத்தொளியாகவும் திருமகனை அனுப்பினீரே. அதே ஒளியால் எங்கள் உள்ளங்களையும் ஒளிவித்து நிலையான அமைதி எங்களுக்கு என்றும் அருள் மேகீராக. உம்மோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 2 இறைவார்த்தை 29 மற்றும் அதிகாரம் 3 இறைவார்த்தை 6. அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம்.
உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளையாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு குயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்து கொண்டு கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரை இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றார். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு யார் என்பதை திருமுழுக்கு யோவான் இப்பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அவரை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்று இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இதோ கடவுளின் செம்மறி என்று
இயேசுவையும் அடையாளப்படுத்துகிறார். கடவுளின் செம்மறி என்ற அந்த செம்மறி என்ற வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக விவிலியத்திலே இருப்பதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் வழக்கப்படி எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது செம்மறி ஆடுகளை பலியிடுவார்கள். இவ்வாறு செம்மறி ஆட்டை பலியிட்டு இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அதை பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். ஆக பலி என்று சொன்னால் ஒரு பொருளை இரண்டாக பிரிப்பதாகும். செம்மறி ஆட்டை பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆட்டு இறைச்சி ஆட்டு இரத்தம் என்று இரண்டாக பிரிப்பார்கள். இந்த செம்மறி ஆட்டினுடைய இறைச்சியை மக்கள் உண்பார்கள். அந்த இரத்தத்தை பாவத்திற்கு கழுவாயாக பலியாக தாரை வார்த்து ஒப்பு கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் எருசலேம் தேவாலயத்திலே இவ்வாறு செம்மறி ஆடுகளை ஒப்பு கொடுக்கின்ற விதமாக அந்த இரத்தமானது வாய்க்கால் வழியாக வடிந்து ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே செம்மறி என்று சொன்னால் அது கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்களுடைய பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்றாகும். அதே வகையில்தான் ஆண்டவர் இயேசுவும் கூட கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளின் மகன், ஆனால் மனிதர்களுடைய பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டவர். எவ்வாறு செம்மறியானது தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க முன் வருகின்றதோ அல்லது அர்ப்பணிக்கப்படுகின்றதோ அவ்வாறே ஆண்டவர் இயேசுவும் சிலுவையிலே தன்னுடைய உடல் தன்னுடைய இரத்தம் எல்லாவற்றையும் நமக்காக கொடுக்கின்றார். இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள். இது என் இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லி பாவத்திற்கு பரிகாரமாக மட்டுமல்ல நமக்கு உண்பதற்கு உணவாக கூட அவர் செம்மறியாக அமைகின்றார். மூன்றாவதாக இந்த செம்மறி எந்த விதத்திலும் பாவமோ மாசோ மறுவற்ற நிலையில் இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுக்கு ஏற்ற ஒரு பலியாக இருக்கும். எனவே இந்த செம்மறி ஆடுகளை இந்த இஸ்ரவேல் மக்கள் எருசலேம் தேவாலயத்திலேயே சென்று வாங்கிக் கொள்வார்கள். காரணம் மாசற்ற செம்மறியாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எனவேதான் அந்த எருசலேம் தேவாலயத்திலே ஏராளமான வியாபாரம் நடந்தது, கொள்வதும் கொடுப்பதுமாக இருந்தது, சந்தையே இருந்தது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு மிகவும் கடுமையாக சாடி அவர்களை சாட்டை கொண்டு விரட்டி வெளியே தள்ளினார். அப்படி மாசு மறுவற்ற அந்த செம்மறியைத்தான் கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆண்டவர் இயேசுவும் மாசு மறுவற்றவராக இருந்தார், பாவமே அறியாதவராக இருந்தார். ஆனால் அவர் மேல் பாவங்களை எல்லாம் தந்தை கடவுள் சுமத்தி அவர் வழியாக நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். ஆக கடவுளின் செம்மறி என்று யோவான் ஆண்டவர் இயேசுவை அடையாளப்படுத்துவது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று பாருங்கள். அதே செம்மறி தான் ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் பலியாகின்றார். நமக்கு இதோ என்னுடைய உடல் இரத்தம் வாங்கி பருகுங்கள், வாங்கி உண்ணுங்கள் என்று அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம், நாம் பேறு பெற்றோ என்ற வார்த்தைகளையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் கேட்கின்றோம். எனவே இந்த திருப்பலியிலே இந்த செம்மறியை நாம் கண்டுகொள்ளவும் அவரை நாம் உண்டு உரம் பெற்று வாழவும் ஆண்டவருடைய அருள் நம்மை ஆசீராக தொடர்ந்து வர வேண்டுவோம். ஆமென். Yeah.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். உண்மையான பக்தியும் அமைதியும் அளிக்கும் இறைவா, இக்காணிக்கையினால் நாங்கள் உண்மை உமது மகத்துவத்துக்கேற்ப வழிபடுவோமாக. இம்மறை நிகழ்ச்சியில் நாங்கள் ஈடுபாட்டுடன் பங்கேற்று உம்மோடும் ஒருவர் ஒருவரோடும் ஒன்றி திருக்க செய்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். அவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமது இறையில்மேல் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக மகிழ்ச்சிக்குரிய பெருவிழாவிலே தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்றவை அனைத்தையும் தூக்கிவிடவும் படைப்புகள் அனைத்தையும் நிறைவுற செய்யவும் தவறிய மனிதருக்கு வானரசு மீண்டும் அழைக்க திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்கழித்து கொண்டாடி ஆர்வரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைகே பொருள்.
கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள், இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் மற்றும் தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் இந்த பலியை நன்றி பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து விசுவாசிகள் அனைவரையும் நீர் அன்பின் நிறைவடைய செய்திருளும். உயிர்த்திடும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் நீர் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் ஆகிய புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்தும் வரம்பருளும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவனோடு இவர் இருந்த இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் எங்களிடமிருக்கின்ற எளிய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிறைவாக தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் பேரின்பமாகிய இறைவா, பல்வேறு உதவிகள் அளித்து எங்களை ஆண்டு வருகின்றீரே. நீர் பரிவுடன் அளித்த இத்திருவுணவு அனைத்து பிணிகளையும் போக்கும் மருந்தென நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நீர் அளிக்கும் எல்லா கொடைகளையும் பெரிதன மதித்து ஏற்று நிறை வாழ்வை நோக்கி பற்றுறுதியுடன் தொடர்ந்து நடக்க செய்தருளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நிகழ்த்தப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாம் அழைக்கப்படுவதாக, உன்னை ராஜ்யம் வருக, உன்னை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை அது நிறைந்த மறியை வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷ கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயின் மாசற்ற திருடுதேமே, புனித குழந்தை இயேசுவின் தரசம் மாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரிசுசை பெயராலே. ஆமென். மரியாயின் வாழ்த்து.